ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட ஒரு பொக்கிஷம் இருக்கு. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா அது வேற ஒருத்தவங்க கைக்கு போயிருது. அதை அவங்க சொந்தம் கொண்டாடிட்டு அதை வச்சு அவங்க பெருமை அடைகிறது நமக்கு எவ்வளோ கடுப்பா இருக்கும். இதுதான் இந்த உலகத்துல ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு. அது எங்க, அங்க யாரோட சொத்து போயிருக்கு, என்ன பிரச்சனைலாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தான் பாதிக்கப்பட்டவங்க. இதுல அவங்களோட நிறைய ட்ரெஷர்ஸ் யூரோப் யூஎஸ் மியூசியம்ல தான் இருக்கு. அதுவும் மெயினா பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் மியூசியம்ல தான் இருக்கு. இதுதான் அந்த பிரிட்டிஷ் மியூசியம். உலகத்திலேயே பெரிய ஹிஸ்டாரிக்கல் மியூசியம் இது, அதாவது வரலாற்று அருங்காட்சியகம். நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க இந்த மியூசியத்துக்கு. இங்க சுமார் 8 மில்லியன் கலை பொருட்கள் இருக்கு, வெவ்வேறு நாட்டோடது எல்லாமே. 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள வரலாற்று பொக்கிஷம் இது. அந்த மியூசியம்னால பரிந்துரைக்கப்பட்ட டோன்ட் மிஸ் ஐட்டம்ஸ், அதாவது பார்க்க தவறாத லிஸ்ட்ல இந்த மியூசியமோட ஸ்டார் பீசஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஒரு 12 ஸ்டார் பீசஸ் இருக்கு. ஈஸ்டர் ஐலண்ட் ஸ்கல்ப்சர், இதெல்லாம் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ஆனா இந்த மியூசியம்ல சில பிரச்சனை எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த 12 பீசஸ்ல பாதி பீசஸோட ஓனர்ஷிப் சர்ச்சைக்குரியது. பிரிட்டிஷ் மியூசியம் என்ன சொல்றாங்கன்னா, அது அவங்களோடது தான், எல்லாரும் பாக்குறதுக்காக தான் இந்த மியூசியம்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரீசெண்டா நிறைய கண்ட்ரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்களோட பொக்கிஷத்தை எல்லாம் திரும்ப பெறது. இப்படி மத்த நாட்டுக்கு சொந்தமான அரிய பொருட்கள் அங்க நிறையவே இருக்கு. நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பாக்கலாம். இது 1600ல பிரிட்டிஷ் நிறைய கான்டினென்ட்ஸ், அதாவது கண்டங்களுக்கு இல்ல எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப பிரச்சனை இந்த சர்ச்சைக்குரிய பீசஸ்னாலதான். நம்ம உள்ள போனதும் பாக்குற மொத ஐட்டமே ரொசட்டா ஸ்டோன். இது ஈஜிப்டோடது, பிரிட்டிஷ் படையினால எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பார்த்தனன் ஸ்கல்ப்சர்ஸ், இது ஏத்தன்ஸ்ல உள்ள ஆக்ரோபோலிஸ் கிட்ட இருந்து பிரிட்டிஷ் லார்ட்னால எடுக்கப்பட்டது. அப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஃப்ளோரே ஆப்பிரிக்கன் ஆர்ட்டுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க, பெனன் பிரான்ஸ் தான் அது. இதுதான் மிகவும் சர்ச்சைக்குரிய ஐட்டம் இந்த மியூசியம்ல. இந்த பெனன் பிரான்ஸ் வகைப்படுத்துறதுக்கே கடினமா இருக்கும், ஏன்னா அது பெரிய வரம்பு உடையது. பொறிக்கப்பட்ட தந்தம்ல இருந்து பிராஸ் சிற்பம் வரைக்கும் அடங்கும் இதுல. இது எல்லாமே கிங்டம் ஆஃப் பெனின், அதாவது இப்போ நைஜீரியால செய்யப்பட்டதுதான். 1500ஆம் ஆண்டுல இருந்து இந்த கிங்டம்ல நிறைய ஆப்ஜெக்ட் செஞ்சிருக்காங்க. அதுல நிறைய மாளிகை அலங்காரமாகவும் மத சடங்குகளுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இது வெறும் அழகு பொருட்கள் மட்டும் இல்ல, அது அந்த நாட்டோட காட்சி காப்பகங்கள். அங்க எழுத்து ஸ்கிரிப்டுகள்லாம் இல்லாதப்போ செய்யப்பட்டது. அது அந்த நாட்டோட வரலாற்றை புரிய வைக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டது. 1897ஆம் ஆண்டுலதான் இந்த கல்ச்சுரல் பீசஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து பறிப்போச்சு. அப்போ யூரோப்பியன் பவர்ஸ் எல்லாம் சவுத்ல எக்ஸ்பேண்ட் ஆனாங்க. ஸ்கிராம்பிள் ஃபார் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிதி சுரண்டலுக்காக ஆப்பிரிக்காவை நிறைய பகுதியா பிரிச்சுட்டாங்க. ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. அதுல நிறைய பிரிட்டிஷோட ஏரியாவா இருந்தது. பெனின் பிரிட்டிஷோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள பகுதியா இருந்துச்சு. ஆனா பிரிட்டனோட வர்த்தக தேவைக்கு இந்த கிங்டம் சரின்னு சொல்லல. இதனால January 1897 பெனின் டிசாஸ்டர்ன்னு ஆச்சு. அப்போ பெனினோட காட்ஸ் 7 பிரிட்டிஷ் எமிசரிஸ், அதாவது தூதர்களை, அப்புறம் அவங்களோட கைட்ஸ் சர்வன்ஸ் எல்லாத்தையும் கொன்னுட்டாங்க. இதுக்காக பெனின் பியூனிட்டிவ் எக்ஸ்பெடிஷன்ங்கிற பேர்ல 1200 பிரிட்டிஷ் படையை இறக்குனாங்க பழி வாங்குறதுக்கு. அப்போதான் அந்த நாட்டோட வளங்கள் எல்லாம் சுரண்டப்பட்டது. இந்த எக்ஸ்பெடிஷன்ல பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் எல்லாம் மிஷின் கன்ஸ் யூஸ் பண்ணி சிட்டிய தரைமட்டமா ஆக்கிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அங்க உள்ள ஆர்டிஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் தெளிவா எடுத்துக்கிட்டாங்க. நீட்டா அடுக்கி வச்சு போட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க. லூட்டன் கூட லேபிள் பண்ணிக்கிட்டாங்க. இது ரெய்டுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட பிக்சர். அந்த ஆர்டிஃபெக்ட்ஸ் எல்லாம் மியூசியம்க்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சத்தை விற்கவும் செஞ்சுட்டாங்க. 100 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு செழிப்பா இருந்த கிங்டம் அழிஞ்சே போயிடுச்சு. 1960 வரைக்கும் பிரிட்டிஷோட ஃபுல் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைஜீரியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. பெனின் ஃப்ரீ ஆனாலும் அவங்களோட வரலாற்று பொக்கிஷங்கள் எல்லாம் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. வெஸ்டர்ன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல மாட்டிக்கிச்சு. லைப்சிக் மியூசியம் ஆஃப் எத்னாலஜி ஜெர்மனில, குவாயர் பிராண்ட்லி மியூசியம் பாரிஸ்ல, பிரிட்டிஷ் மியூசியம் இந்த இடத்துல எல்லாம் மாட்டிக்கிச்சு. நைஜீரியால உள்ள ஆர்டிஸ்ட் ஒருத்தர் ரொம்பவே வருத்தப்பட்டு பதிவு பண்ண கருத்து என்னன்னா, 1995ல பிரிட்டிஷ் மியூசியம்க்கு போனப்பதான் நான் ஒரிஜினல் பெனின் ஆர்ட் ஒர்க்கை பார்த்தேன். நிறைய நைஜீரியன்ஸ்க்கு இதை பாக்குற சான்ஸ் கூட கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவல் மேக்ரன் மட்டும் ரொம்ப நல்ல விதமா ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பாரிஸ்ல உள்ள குவாயர் பிராண்ட்லி மியூசியம்ல உள்ள நைஜீரியாக்கு சொந்தமான ஒரு 26 ஆப்ஜெக்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு. ஆனா பிரிட்டிஷ் மியூசியம் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க அவங்க கிட்ட இருந்து எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி. பிரிட்டிஷ் மியூசியம் ஆக்ட் 1963, இந்த ஆக்ட்னால ஆப்ஜெக்ட்ஸ் ரிட்டர்ன் பண்றது ப்ரிவென்ட் ஆயிருக்கு.
பிரிட்டிஷ் மியூசியம்ல இருந்து வந்த தகவல் என்னன்னா, நாங்க ஆப்ஜெக்ட்ஸ திரும்ப கொடுக்க மாட்டோம், ஆனா லெண்ட் மட்டும்தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. மியூசியம் திருட்டு ஆப்ஜெக்ட்ஸோட என்சைக்ளோபீடியாவா என்னைக்குமே ஆகவே முடியாதுன்னு கோவமா கருத்து வச்சிருக்காங்க ஆர்டிஸ்ட் சைட்ல இருந்து. 2014 பெனின் எக்ஸ்பெடிஷன்ல இருந்த ஒரு சோல்ஜரோட கிராண்ட் சன் அவர்கிட்ட இருந்த ரெண்டு ஐட்டம்ஸ பெனின் ராயல் ஃபேமிலி கிட்ட கொடுத்துட்டாரு. 2007 பெனின் டயலாக் குரூப்னு ஃபார்ம் ஆச்சு. அப்போ இருந்து வெஸ்டர்ன் மியூசியம்ஸும் நைஜீரியா கவர்மெண்ட்டும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பெனின் பிரான்சஸ் பிரிட்டிஷ் மியூசியம் திரும்ப கொடுக்கவே இல்லை. இந்தியா கிட்ட இருந்து எடுத்த கோஹினூர் டைமண்ட், பேபிலோனோட இஸ்தார் கேட், இது மாதிரி நிறைய பொருட்கள் இந்த மியூசியம்ல இருக்கு. அதோட ஒரிஜினல் ஓனர் ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க திரும்ப பெறதுக்கு. பிரிட்டிஷ் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரே இடத்துல இந்த மாதிரி எல்லா கல்ச்சரோடது இருக்கிறது நல்லது தானே, கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ்க்கு எல்லாம் உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற கண்ட்ரீஸ் கிட்ட அதை ப்ரிசர்வ் பண்ற அளவுக்கு ஃபண்ட் கூட இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்தை முன்வைக்கிறாங்க. என்னோட கருத்துப்படி அவங்கவுங்க நாட்டோட பெருமைகள், பொக்கிஷங்கள் எல்லாமே அவங்கவுங்களோட சொத்து தான். இத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிரிட்டிஷ் மியூசியம்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரீயா வீட்டுல இருந்து கூட பாக்கலாம். அது பத்தின டீட்டெயில் கீழே உள்ள லிங்க்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.